வணக்கம் மிதுனராஜ் நேயர்களே, இப்போ உங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து பிளவா வருட புத்தாண்டு இப்போது பிறந்திருக்குது. அதாவது போன வருஷம் மிதுன ராசினாவே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அஷ்டமாதிபதி, அஷ்டம்னா எட்டு, எட்டுன்னா என்ன, உயிர் கண்டம். இந்த மிதுன ராசி வந்து ரொம்ப நீதி நேர்மை எல்லாத்துலேயும் நீதியே எல்லாமே கரெக்டு. அப்போ என்னாச்சு, நீங்கள் எது பேசினாலும் எல்லாம் கஷ்டம் தானே, நீங்கள் என்ன பேசினாலையும் மிதுன ராசி ஐயோ அவர் சரியில்லைப்பா அப்படின்வாங்க. காரணம் என்ன, நீங்கள் வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரி பேசக்கூடியவங்க. நீங்கள் என்ன செய்வீங்கோ ஆமா நாமா இல்லைன்னா இல்லை, தப்புனா தப்பு சரின்னா சரி, அது மாதிரி போனக்கூடிய போன வருஷம் நீங்கள் என்னாச்சு, உங்களுக்கு எல்லாமே எல்லாமே கஷ்டம். இப்போ தற்போது உங்களுக்கு என்ன இப்போ நடந்துருக்குது, என்ன உங்களுக்கு எட்டில் வந்து மிதுனத்துக்கு எட்டாம் இடம் யார், மகரம். மகர ராசியில் வந்து யார் இருக்கிறான், சனி இருக்கிறா. அப்படி சனின்னா என்ன, அஷ்டம சனி. அஷ்டம சனி உடல்நிலையை பாதிக்கும், அப்புறமா உங்களுக்கு படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாருமே உங்களுக்கு எதிரி தானே, கணவன் எதிரி, பசங்க எதிரி, கூட பிறந்தவங்க எதிரி, உங்களுடைய கூட இருக்கிற நண்பருங்க எல்லாமே உங்களை பார்த்தா எதிரி தானே. நீங்கள் வேணா கடவுளே இது என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கணும். எப்போ போன டிசம்பர் 27 எல்லாமே வந்து உங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் இப்போ அருமையான நேரம், ஆஹா என்ன நேரம் இது, உங்களுக்கு அடிச்சிச்சு பாரு மிதுன ராசி நேயர்களே, ஆஹா அருமையான நேரம் உங்களுக்கு. என்ன காரணம், ஜாக்பாட் அடிச்சு மாதிரி உங்களுக்கு வந்து குருவு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறி இருக்கிறாப்படி. இது எப்போ இருக்கு சஞ்சாரம், 160 அங்கேயே இருக்கிறாப்படி. யாரு கூட, கும்பராசியில் வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன 9 லாபஸ்தானம், 9 என்ன லாபஸ்தானம், அவர் குரு 9 உங்களுக்கு யோகம் கொட்டுது. கோடி கோடியாக லட்ச லட்சமாக வெளிநாட்டு போகணுமா போ, படிக்கணுமா மேல் படி, உத்தியோகத்துக்கு போகணுமா நல்ல உத்தியோகம், பெரிய என்ன என்ன உத்தியோகம் வேணாலும் இப்போ ப்ரமோஷன் கிடைக்குது. கல்யாணமே இல்லாதவங்களை கல்யாணம் ஆகுது, குழந்தையே இல்லைனாலையும் குழந்தாயிரும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் காசு உங்களுக்கு லக்ஷ்மி வந்து உங்கள் பாக்கெட்டில் நிரம்பும், உங்கள் பீரோ ஃபுல்லாக காசே கொட்டும் இப்போது. ஏன்னா என்ன செய்யணும், நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும், நிச்சயமாக போகணும். போயிட்டு அங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கடவுளை நல்லா வேண்டுங்க, கடவுளே நீ தான் எனக்குன்னு அவருக்கு பாதத்தில் அப்படியே சரணாகதி அடைஞ்சிரு. சனிக்கிழமானா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 இந்த ஊனமுட்டவர்களுக்கு தானம் பண்ணு, இல்லாதவங்களுக்கு எதனா ஒன்று கஷ்டத்தைனாக்கா அவங்களுக்கு எதனா கொஞ்சம் கொடு, நீயும் ஒரு 10% 100 சம்பாரிச்சு 10 தானம் பண்ணு. எப்போது வெள்ளியம், இன்னும் 2 வருஷம் வெள்ளியம். ஆனால் சனி இருக்கிற இடம் எது, அவர் சொந்த வீடு, அவர் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், இருந்தாலையும் கஷ்டத்தை கொடுக்குவார். குரு சாதகம் சனி பாதகம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய முதலீடு செய்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் நீங்கள் எதில் செஞ்சாலும் கொஞ்சம் 1 டைம்க்கு 2 டைம் பயணம் செய்யும்போது உஷாராக செய்யுங்க, வண்டியில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. அதே போல் தாய் தந்தை இடத்துல கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, கணவன் கிடத்துல கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, இப்போது ரொம்ப ரொம்ப டென்ஷனு, எது எடுத்தாலும் டென்ஷன், உட்காந்தா டென்ஷன், இழந்தா டென்ஷன், சாப்பிட்ட எல்லாத்துக்குமே டென்ஷனு. அதே காரணம் அஷ்டம சரி, அந்த அஷ்டம சனியில் என்ன நீங்கள் செஞ்சாலும் தப்பாக இருக்கும். இந்த குரு வந்து ஆறுதலான ஒரு விஷயம், அதனால் நீங்கள் மிதுன ராசி நேயர்களே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது. தயவு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தானம் பண்ணுங்க, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வெளிநாட்டு பயணம் செய்யணுமா டக்குன்னு உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்க, விசாவுக்கு உடனே கிடைச்சிருது. அதே மாதிரி படிப்பு, படிப்பில் வந்து ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, நிச்சயமாக ஒரு குரூப் 1st, குரூப் 2nd, குரூப் 4th ஏதோ ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த நேரம் உங்களுக்கு என்ன அப்படின்னா வங்கி பேங்க் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் இருக்க இதை நீ கை வச்சிங்கன்னா 1st நீங்கள் பாஸு. அதனால் இந்த வருஷம் என்ன இந்த 160 உங்களால் என்ன என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. வீடு வாங்கணுமா வாங்குங்க, தொழில் தொடங்கணுமா செய்ய, எதனா வந்து ஒரு பெரிய வியாபாரம் செய்கிறதுக்கு முதலீடு செய்யணுமா ஓகே செஞ்சிக்கோ. அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணம் செய்யணுமா உடனே கல்யாணம் பாரு, கல்யாணம் நடந்துருது. எது நீங்கள் செய்கிறீமோ இந்த ஒரு அற்புதமான ஒரு 160 காரணம் என்ன, லாபஸ்தான லாபகுருவு,
குருவே வந்து லாபத்தை இழக்கிறான்னாக்க அது எவ்வளோ பெரிய விஷயம், பெரிய பெரிய விஷயம். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸு காட்டுங்க, இந்த வருஷம் ரொம்ப ஃபோர்ஸாக காட்டணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் குலதெய்வத்துக்கு போங்க, முடிஞ்சால் திருநள்ளாறு போங்க. திருநள்ளாறு போனாலும் சரி, 30 வருஷத்துக்கு கீழே இருக்கிறீங்களா, 30 வருஷம் அவங்க என்ன பண்ணுறீங்க, திருப்பதிக்கு போங்க. இப்போ மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, 3 சனி இருக்குது, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதுதான் உங்களுக்கு பாதிப்பு சில பேருக்கு. ஆனால் அஷ்டம சனி வந்து 7.5 வருஷத்தில் கொடுக்கக்கூடிய கஷ்டம் இந்த 2.5 வருஷத்துலேயே கொடுத்துரும். 7.5 வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் என்ன பண்ணுது, ஒரே ஒரு 2.5 வருஷத்தில் கொடுத்துரும் ஃபுல்லாக. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். என்ன உஷார், எல்லாத்துலேயும். ஆனால் இந்த 160 நாளில் இதான சாதிக்கணும்னு நினச்சா டக்குன்னு சாதிச்சிங்க நிச்சயமாக. அதே போல் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல கணிதர்கிட்ட கொடுத்து பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம், பிறந்த ராசி, பிறந்த யோகம் அதை வச்சு கணித்து பாருங்கள். ஏன்னா கிரக தோஷம் இருக்கா, நிச்சயமாக இப்போ உங்களுக்கு தோஷம் இருக்குது. என்ன தோஷம், அஷ்டம சனி தோஷம். நீங்கள் நிவர்த்தி செஞ்சு தானே ஆகணும், காரணம் அப்போ தானே உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் தோஷ பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும். எதுக்கு செய்யணும், 7.5 சனிக்கு, 7.5 சனிக்கு இல்லை, யார் செய்யணும், மத்த ராசி, அர்த்தாஷ்டம செய்யணும், யார், மத்த ராசி. நீங்கள் எதுக்கு செய்யணும், அஷ்டம சனி செய்யணும். நிறைய பேர் வந்து அஷ்டம சனியை அதிகமாக சொல்கிறதே இல்லை ஜோதிடத்தில், 7.5 சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி இதுதான் சொல்லிட்டு இருக்குவாங்க. ஆனால் அஷ்டம சனி சொல்கிறதில்ல, நான் வந்து அஷ்டம சனிக்கு தான் நிறைய முக்கியத்துவம் நான் கொடுக்குவோம். ஆகையால் நீ என்ன செய்கிறன்னா, உடனே ஒரு பரிகாரம் செஞ்சீங்க நல்ல ஜோஷர்கிட்ட, நீங்கள் ஒரு நல்ல குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மற்றவங்களை உபகாரம் செய்யுங்க. நீங்கள் சனி வந்துச்சுன்னா என்ன பூஜை செஞ்சாலையும் பலன் கொஞ்சம் கம்மி தான். நீ தர்ம தானங்கள் செஞ்சேன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆகையால் நேயர்கள், மிதுனராசி நேயரே, அனைவரும் பெண் ஆண் எல்லாரும் நல்ல விதமாக இருங்க. இந்த வருஷம் சுபிட்சமான வருஷம், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல தொழில் ஏற்படும். வணக்கம்.